ஒரு குழந்தையோட சீக் மாதிரி இருக்கும் பாம் பிளஷ். ஸோ அதனாலதான் அந்த பேர் பாம் பிளஷ். சும்மா டெக்கரேஷனுக்கு ஒரு மின் பிளீஸ். வா, நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பாம் பிளஷ் ஜூஸ் நல்ல அழகான ஒரு பிங்க் கலர். ஏன்னா நம்ம அந்த மாதுளம்பழத்துடைய அந்த ஜூஸோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருந்துச்சு இல்லையா. அதோட இந்த தக்காளி ஜூஸ் கொஞ்சம் லைட் ஒரு மாதிரி பீச் கலரில் இருந்துச்சு. ரெண்டும் கலந்த உடனே இந்த மாதிரி ஒரு கலர் கிடச்சிருக்கு. லைக் அந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அந்த ஃப்ளேவருக்கு இருக்கிற அந்த கலர் இல்லையா. ஓகே. அண்ட் கொஞ்சம் வேலை கொஞ்சம் இருக்கும். மாதுளம்பழம் ஜூஸ் மாத்திரம் எடுத்து தக்காளி வேக வச்சா அவ்வளோதான், இதையா பண்ணிடலாம் இல்லையா. ஆனால் அது ஸ்வைன் பண்ணது ஈஸி தான். மாதுளம்பழம் ஜூஸ் எடுக்கிறது தான் கொஞ்சம், ஆமாம் அதில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. ஷார்ட்கட்னா கடையில் வாங்கிட்டேன். ஓகே. பட் என்னவே, பட் இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து ஃபுட் ப்ராசஸர்ஸ் இருக்கு, ஜூஸர்ஸ் இருக்கு. ஸோ அதுலேயே ஃபில்டரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை, வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா யூ கிவ் ஃப்ரெஷ் ஹெல்த்தி ஜூஸ், கேரட் ஜூஸ் பண்ணலாம், நிறைய காம்பினேஷன்ஸ் பண்ணலாம். ஐ திங்க் ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஜூஸ் எக்ஸ்பென்சிவ், ஆமாம் ஆமாம், நல்ல ஜூஸராக வாங்கணும். வாங்கும்போது வந்து நல்ல குவாலிட்டியாக அதை எல்லாம் பண்ண முடிகிற மாதிரி. கரெக்ட் இல்லையா. ஓகே, இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா என்ன டைப் வேணாலும் பண்ணலாம். பட் இப்போ நம்ம ரெண்டு கலந்துருக்கோம் இல்லையா, மாதுளம் பழமும் தக்காளியும். கரெக்ட். இதில் வேற ஏதாவது காம்பினேஷன் ட்ரை பண்ண முடியும். குவாவா சூட் ஆகும். கொய்யாப்பழம் எதுக்கு பதில்? பதில் இல்லை, மூணும் போடலாம், இல்லை ஜஸ்ட் ஏதாவது ரெண்டு. கொய்யா பழம்னா நல்ல பழமாக இருக்கணுமா? நல்ல பழமாக தான் இருக்கும், நல்லா கொஞ்சம் எல்லோ ஐட்டின அப்புறம் அதுவும் அது ஒரு கொஞ்ச நேரம் மைக்ரோவேவ்ல வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்டோனியா இருக்கும், கொஞ்சம் சாஃப்டா வேக வச்சு அப்புறம் அப்புறம் கண்டிப்பா அதை வந்து ஏன்னா அதோடைய கொட்டை கூட கொஞ்சம் ஓகே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா. ஏன்னா பெப்பர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க இவங்க. சூப்பராக இருக்கும். பட் இதில் வந்து ரெண்டு டேஸ்ட்டுமே நல்லா தெரியுது. மாதுளம் பழம் அதோட தக்காளி வேக வச்ச உடனே ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பச்சை தக்காளியாக இல்லாமல் அந்த குக் பண்ண டொமேட்டோ அதோடைய ஜூஸ் அண்ட் எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சம் அந்த புளிப்பு கொடுக்குது. ஏன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த துவர்ப்பு, அந்த ஒரு இனிப்பு, அதோட வந்து கொஞ்சம் புளிப்பு அண்ட் காரத்துக்காக, காரம்னு சொல்ல முடியாது, அந்த பெப்பர் வந்து நல்ல ஒரு ஒரு அந்த டிண்ட் நல்லா இருக்கு இல்லையா. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ்லாம் கூட அவங்க அந்த சாட் மசாலா கொஞ்சமாக தருவாங்க இல்லையா. அந்த அந்த ஃப்ளேவர் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கேக்கில் ஐஸ்கிரீம்ஸ்லாம் கூட கொஞ்சம் சாட் மசாலா அப்படி சும்மா லேசாக அவங்க தெளிச்சு விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஜூஸில் கூட நம்ம ஆர்டினரி பண்ணுற ஜூஸில் கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், டெஃபினட்டாக அண்ட் ஹெல்த்தி ஆல்சோ இல்லையா. நமக்கு ரொம்ப அந்த ஆன்டி வைரல், ஏன்னா நம்ம எல்லா ஜூஸுமே வந்து சில்லுன்னு குடிக்கிறோம் இல்லையா. ஸோ ஐ திங்க் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இல்லையா. ஓகே. அண்ட் நிஜமாவே ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்டோட இருந்தது. யூஷுவல் ஜூஸ்னா நிறைய சர்க்கரையை கொட்டி நிறைய பால் சேர்த்து தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படிலாம் இல்லாம அளவான சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, அந்த பெப்பர் எல்லாம் கலந்து இருக்கிறதுனால வித்தியாசமா இருக்கு. அண்ட் கடைசி சும்மா கார்னிஷ் பண்றதுக்காக தான் மின் ஸ்லீவ் வச்சோம். பட் அதோட ஃப்ளேவர் கூட நமக்கு கிடைக்கும். ஓகே, சூப்பர் மேம். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, என்ன அவைலபிள் ஃபுட்ஸோ அதை வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம பார்த்த பாம் பிளஷ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா, அண்ட் வித்தியாசமான டேஸ்டோடு இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு மெகாடிவிக்கு எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக சமைக்க தெரியுமா, நீங்களும் இங்கே வந்து சமைக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை பற்றி தெளிவாக எழுதி அதோட உங்களோட கலர் ஃபோட்டோகிராஃப், உங்கள் வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எனக்கு மெகாடிவிக்கு அனுப்புவீங்க. கண்டிப்பாக உங்களோட சமையலும் இந்த ருசியரிசி பகுதியில் இடம்பெறும். இப்போ பெண்கள் .com நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம். பெண்கள் .com சிறிது இடைவேளைக்கு பின் தொடரும். ஒவ்வொரு புது நாளிலும் ஒரு புது சேலஞ்ச், ஆனா அரகுற ஊட்டச்சத்து இருந்தா எப்படி நடக்கும்? அதனால்தான் ஜூனியர் ஹார்லிக்ஸ். இதில் உள்ளது DHA அவனோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, அப்புறம் அத்தியாவசிய ஊட்டச்சத்து